கிளாஸ் 10 எக்ஸசைஸ் 5.1 கொஸ்டின் நம்பர் 8 என்ன கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணுறேன். லெட் பி கியூ அண்ட் ஆர் பி த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஏபி பிசி அண்ட் ஏசி. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு இருக்கு, அதனுடைய மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிங்கன்னா அது பி கியூ ஆர் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த வெர்டிசஸ் ஏபிசி. அப்போ அந்த ட்ரையாங்கிளுடைய மிட் பாயிண்ட்ஸ் வேணுங்க நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபிசியினுடைய வெர்டிசஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபைண்ட் த ஏரியா ட்ரையாங்கிள் ஏபிசி. அந்த ஏரியா ட்ரையாங்கிள், அதாவது ட்ரையாங்கிள் பிக்கர்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஏரியா கேட்டிருக்காங்க. அப்புறம் நீங்கள் சும்மாவில் இருக்கக்கூடிய அந்த பிக்யூஆர் அப்படிங்கிற ட்ரையாங்கிளுடைய ஏரியாவும் கண்டுபிடிச்சி இதுலேருந்து இது எவ்வளோ, அதாவது இதுலேருந்து இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ண போகிறீங்க. ஓகே, இதுதான் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கிராஃப் ஷீட்டில் மார்க் பண்ணணும், அதை நீங்கள் அப்படி மார்க் பண்ணணும் தேவையில்லை. ஆனால் நீங்கள் எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டிருக்காங்க, போட்டுட்டு அப்ராக்சிமேட்டாக அந்த பிளேஸ் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணால் போதும். ஓகேவா, இந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம கிராஃபில் எப்படி அந்த பாயிண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் பிக்சர் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது பிளேஸ் ட்ரா பண்ணணும். ஓகேவா, இது ஒய் ஆக்சிஸ்னால் இந்த பிளேஸில் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா, ஸோ இந்த பிளேஸில் எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே ஒய் ஆக்சிஸ். ஓகேவா, எக்ஸ் டேஸு ஒய் டேஸ். இந்த பாயிண்ட் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் மினிமம் என்னன்னு பாருங்கள், 9.5. எக்ஸ் ஆக்சிஸில் மேக்ஸிமம் வந்து 30.5. 13.5 போது அந்த பிளேசஸ் 13 வரைக்கும் லைன் ட்ரா பண்ணி பாருங்கள், டாட் வச்சு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. ஓகேவா, அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் பாருங்கள், ஒய் ஆக்சிஸ் வந்து 7 வந்து இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ மேக்ஸிமம் 7, மினிமம் வந்து 4. ஓகே, அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 7 வரைக்கும் வேணும். அதாவது எக்ஸஸ் 7 நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த பிளேஸில் எக்ஸஸ் 7 யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த நம்பரில் நீங்கள் போடணும்னா போட்டுக்கோங்க, 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 10, 11, 12 இங்கே. ஓகே, ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள், 11,7. எக்ஸ் ஆக்சிஸில் 11, ஒய் ஆக்சிஸில் 7. அப்போ இந்த பிளேஸ் நேராக வருவாங்களா, இந்த பிளேஸில் இவங்க ரெண்டு பேரும் மார்க் பண்ண பிளேஸு டென்னுக்கு பெட்வீனில் வருவாங்க, 9.5. நெக்ஸ்ட் 4 இந்த பிளேஸ் வருவாங்க, 4 ஒய் ஆக்சிஸ். இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண பிளேஸ் இந்த பிளேஸ். ஸோ அப்போ இந்த பிளேஸில் ஆர் 9.5, 4. ஓகேவா, ஸோ இந்த நீங்கள் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கலாம், அட்ட ஒவ்வொரு டாட்ஸாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் 1, 2, 3 போட்டுருக்கேன், நீங்கள் 2, 4, 6, 8 போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் டாட் வச்சுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் லைனை ட்ரா பண்ணுங்கள். இன்சைட் ட்ரையாங்கிள் கிடச்சி நமக்கு, இப்போ அவுட் சைடில் வந்து நிச்சயம் ஏபிசி இங்கே கார்னர்ஸ் நமக்கு வேணும், அதுக்கு உள்ள தான் நினைச்சிங்க மிட் பாயிண்ட்டாக எடுத்தால் இந்த பாயிண்ட்ஸை நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ இப்போ மார்க் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டில் பாருங்கள், பிசி இந்த பிளேஸில் ஏபி, இங்கே பிசின்னு இருக்குது, ரெண்டு பேருக்கு மிடில் இருக்க பி இருக்காங்க. அப்போ பி பாயிண்ட்டுக்கும் கீ பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க யார், பி இங்கே பாயிண்ட். அப்போ இந்த பிளேஸில் பி இங்கே பாயிண்ட் கிடைக்கும், இங்கே ஏ அப்படிங்க ஃபஸ்ட் வேல்யூ அப்படிதான். அப்போ இந்த பிளேஸில் ஏ இங்கே வெர்டிசஸ்ஸு. ஓகேவா, இந்த பிளேஸுக்கு வரும்போது நினைச்சிங்க இங்கே நமக்கு வந்து ஏபி இங்கே சி அப்படிங்கிற வெர்டிசஸ் வரும். அப்போ இவங்கெல்லாம் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணலாம். பண்ணும்போது வச்சு இந்த பிளேஸில் நம்ம இந்த கார்னர்ஸை டச் பண்ண வரைக்கும் லைன் ட்ரா பண்ணுவோம். ஓகே, இந்த பிளேஸ், இந்த பிளேஸ். இப்போ இது ஏ, இங்கே பி, இந்த பிளேஸ் சி. ஸோ இது பாயிண்ட் கொடுக்கும்போது சி, இப்போ கிளாக்குக்கு ஆப்போசிட்டில் வரும்போது கிளாக் வந்து இப்படி தான் ரொட்டேஷன் ஆகும், அதுக்கு ஆப்போசிட் டே கொடுக்கணும் இப்படி. ஓகேவா, அப்போ நான் ஃபஸ்ட் பாயிண்ட் ஏ அப்படிங்கிறது எக்ஸ் 1, ஒய் 1, செகண்ட் பாயிண்ட் இந்த பிளேஸ் சி, நான் கிளாக்குக்கு ஆப்போசிட் ஆக்சி இந்த ஆர்டரில் கொடுக்குறேன். அப்போ இங்கே சி எக்ஸ் 2, ஒய் 2 இந்த பிளேஸ் வரும்போது எக்ஸ் 3, ஒய் 3. ஓகேவா, ஸோ இதுதான் அந்த பிக்சர். அப்போ என்ன சிங்க, ஏபிசி அப்படிங்கிறது கிளாக் வைஸ் டேரக்ஷன் நமக்கு வருது, ஆனால் சி ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷன் நம்ம எடுக்கணும், அப்போ தான் ஏரியா வந்து நமக்கு பாசிட்டிவ் வரும். சரியா,
ஸோ அப்போ இந்த ஆர்டரில் நீங்கள் இந்த பிக்சர் ட்ரா பண்ணிட்டு சம்பவம் செஞ்சுக்கங்க. இந்த ப்ரொசீஜர் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு நான் பிக்சரில் வச்சு இந்த ஸ்கேலில் வச்சு வரைஞ்சி காமிச்சிருக்கிறேன். ஆனால் நான் ரஃபாக வரையும் போது அங்கே நான் காமிச்சிக்கல, அதை நீங்கள் வரைஞ்சி காமிச்சிருக்கோம் இந்த பேஸ் ரஃபாக. ஓகேவா? சரி, அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஏ அப்படிங்கிறது யார்? எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன்று. பி அப்படிங்கிறது யார்? எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? எக்ஸ் த்ரீ கமா ஒய் த்ரீ. அப்புறம் சிஎஸ் சிங்கிறது யார்? அவங்க வந்து எக்ஸ் டூ கமா ஒய் டூ அப்படின்னு எடுத்துக்கிறது. ஓகே, ஸோ இவங்க எல்லாம் மிட் பாயிண்ட் கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்போ மிட் பாயிண்ட் என்ன செய்ய, மிட் பாயிண்ட் ஃபார்மை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நேரம் உள்ள வரலாம். இவங்க எதனுடைய வெர்டிசஸ் அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேவா? அப்படி ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய, மிட் பாயிண்ட் ஃபார்மை ரைட் பண்ணிட்டு வரலாம். மிட் பாயிண்ட் பாயிண்ட் யார்? அந்த ஃபார்மை வந்து எம் எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை டூ கமா ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பை டூ. அதாவது இந்த ரெண்டு வெர்டிசஸும் நடுவில் இருக்கவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் மிட் பாயிண்ட், அதாவது சென்டர் பாயிண்ட் இவங்க ரெண்டு இந்த ஒரு லென்த்துக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த எக்ஸ்னுடைய வேல்யூ எக்ஸ்னுடைய வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு டூவால் டிவைட் பண்ணால் போதும். அப்புறம் ஒயினுடைய வேல்யூ ஒயினுடைய வேல்யூ ஆட் பண்ணி டூவால் டிவைட் பண்ணால் போதும், இந்த மிட் பாயிண்ட் நமக்கு கிடைச்சிடும். இதுதான் அந்த ஃபார்முலாஸ். ஓகே, சரி. இப்போ இதை சால்வ் பண்ணும் போது நமக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு கிங்ஸ் கொடுக்குறோம் பாருங்க. இங்கே ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் பண்ணதுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிளேசஸ்லையும் இந்த மிட் பாயிண்ட்டை ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ த்ரீ மிட் பாயிண்ட்ஸ் நம்ம ரைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அப்படிங்கிறத ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபார்முலா வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், ஆர்டிஸ்ட் பண்ணி சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு, ஸோ இந்த மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, ஏபியினுடைய மிட் பாயிண்ட் யார்? பி. அதான் பி நம்ம ரைட் பண்ணிருக்கோம். ஏபியினுடைய மிட் பாயிண்ட் பி, அதனுடைய வேல்யூ செஞ்சு லெவன் கமா செவன், லெவன் கமா செவன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட் பாருங்கள், ஏனுடைய பாயிண்ட்ஸ் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன், பி வந்து எக்ஸ் த்ரீ கமா ஒய் த்ரீ. அப்போ இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ் ஒன் எக்ஸ் த்ரீ ஆட் பண்ணணும் தானே. ஸோ அப்போ நீங்க எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் த்ரீ ஒய் டூ, இந்த மிட் பாயிண்ட் பாருங்க. அப்படி நெக்ஸ்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் பாருங்க, ஒய் ஒன் இங்கே ஒய் த்ரீ இருக்கு அப்படி தானே. ஸோ இப்போ ஒய் ஒன் பிளஸ் ஒய் த்ரீ டிவைட் பை டூ. அதே மாதிரி இங்கே என்ன செய்ய, மிட் பாயிண்டாக பிசி வரல, பி இந்த இருக்கு சி இருக்கு. அதான் மிட் பாயிண்டாக பிசி செகண்ட் சைடு செகண்ட் பாயிண்ட். அப்போ கியூ, கியூனுடைய வேல்யூ தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் எல் இங்கே எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் கமா ஃபோரு. ஓகேவா? ஸோ அதனுடைய கோஆர்டினேட்ஸ் பாருங்கள் இங்கே, அதாவது பியினுடைய வேல்யூவே சியினுடைய வேல்யூ. இங்கே எக்ஸ் த்ரீ இருக்கு, இங்கே எக்ஸ் டூ இருக்கு. அப்போ எக்ஸ் டூ பிளஸ் எக்ஸ் த்ரீ அல்லது எக்ஸ் த்ரீ பிளஸ் எக்ஸ் டூ நான் ரைட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஆர்டரில் ரைட் பண்ணேன், எக்ஸ் டூ பிளஸ் எக்ஸ் த்ரீ டிவைட் பை டூ கமா ஒயினுடைய வேல்யூ பாருங்கள், ஒய் டூ பிளஸ் ஒய் த்ரீ. நீங்கள் ஒய் த்ரீ பிளஸ் ஒய் டூனா போட்டுக்கிடலாம். ஓகேவா? ஸோ ஒய் டூ பிளஸ் ஒய் த்ரீ டிவைட் பை டூ, இவங்களுக்கு அவங்கள ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் ஆறு பாயிண்ட் பாருங்கள், இங்கே லாஸ்ட் ஏசின்னு இருக்குது, அப்போ அது ஆறாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஏசியினுடைய மிட் பாயிண்ட் ஆர், அதனுடைய பாயிண்ட் நைன் பாயிண்ட் ஃபைவ் கமா ஃபோர். ஸோ நைன் பாயிண்ட் ஃபைவ் கமா ஃபோர். ஸோ அது கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் ஒன்று இங்கே எக்ஸ் டூ இருக்குது. அப்போ எக்ஸ் ஒன் ப்ளஸ்ஸு எக்ஸ் டூ பை டூ கமா இங்கே ஒய் ஒன் ப்ளஸ்ஸு ஒய் டூ பை டூ. இதை யூஸ் பண்ணிட்டு இப்போ என்ன செய்வீங்க அப்படின்னா, கோஆர்டினேட்ஸ் கூட நம்ம என்ன செய்வீங்க, ஈக்குவேட்டிங் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கோஆர்டினேட்ஸ் ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்ய, டூவாக செப்பரேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது ஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கான்செப்டை குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை செப்பரேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை இதுக்கு அடுத்து கீழே ரைட் பண்ணலாம், பண்ணிக்கலாம், அதில் எந்த மிஸ்டேக்ஸும் வராது நமக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிளேஸ் எக்ஸ் இந்த வேலை என்ன இருக்கோ அதே தானே இதுவும் இருக்கும். அப்போ இவங்களுக்கு இது ஈக்குவல் பண்ணிக்கோங்க, இவங்களை இவங்களுக்கு ஈக்குவல் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்படி ஈக்குவல் பண்ணும்போது நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பிளேஸில் ஸோ இங்கே என்ன செய்வீங்க, எக்ஸ் ஒன் ப்ளஸ்ஸு எக்ஸ் த்ரீ பை டூ இஸ் ஈக்குவல் டூ. இவங்களை யாருக்கு ஈக்குவல் பண்ணுவோம், லெவனுக்கு. ஓகேவா? அதே மாதிரி என்ன செய்யுங்க, இந்த பிளேஸ்க்கு வாங்க. அதாவது ஒய் கோஆர்டினேட்ஸை பார்க்குறோம். ஒய் கோஆர்டினேட்ஸ் இங்கே இருக்காங்க, இந்த இருக்காங்க. இப்போ ஒய் ஒன் ப்ளஸ்ஸு ஒய் த்ரீ டிவைட் பை டூ, இதை யாருக்கு ஈக்குவல் பண்ணுதோ செவனுக்கு. அதான் இந்த பிளேஸ் வந்து செவனுக்கு ஈக்குவல் பண்ணும், இஸ் ஈக்குவல் டு செவன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்லையும் ஒவ்வொருத்தரும் ஈக்குவல் பண்ணிக்கலாம் அந்த பிளேஸில். ஸோ அப்போ இந்த பிளேஸ் வரும்போது இவங்களை இங்கே ஈக்குவல் பண்ணணும். ஓகேவா? இவங்களை இவங்களுக்கு ஈக்குவல் பண்ணணும். அப்போ எக்ஸ் டூ ப்ளஸ்ஸு எக்ஸ் த்ரீ பை டூ இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி என்ன செய்யுங்க, இவங்களை இவங்களுக்கு ஈக்குவல் பண்ணணும். பண்ணும்போது இந்த பிளேஸில் ஒய் டூ ப்ளஸ்ஸு ஒய் த்ரீ பை டூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர். ஸோ இப்போ அந்த பிளேஸ்க்கு நமக்கு வரும்போது நினைச்சிங்க,
இந்த பிளேஸ்க்கு வரும்போது அப்படி தானே, இங்கே மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. ஸோ இந்த ஏசியினுடைய வேலைக்கு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதனுடைய கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் ஒன், இங்கே எக்ஸ் டூ, அப்படி எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை டூ ஒய் ஒன் ஒய் டூ டிவைட் பை டூ இஸ் ஈக்குவல் டு அந்த மிட் பாயிண்ட் 9.54. ஓகேவா, அதை நான் ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட்க்கு ஃபஸ்ட் எக்ஸ் கோஆர்டினேட்ஸ்க்கு ஈக்குவல் பண்ணணும். ஸோ அப்போ இந்த பிளேஸ் இங்கே எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ டிவைட் பை டூ இஸ் ஈக்குவல் டு டூ, இங்கே இருந்துச்சு இங்கே 9.5. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இருந்துச்சு இங்கே ஒய் கோஆர்டினேட்ஸ்க்கு ஈக்குவல் பண்ணதும் அந்த பிளேஸில். ஓகேவா, ஒய் கோஆர்டினேட்ஸ் ஈக்குவல் பண்ணிருச்சிங்க இங்கே ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ டிவைட் பை டூ இஸ் ஈக்குவல் டு யார் ஃபோர் இருப்பாங்க அப்படி தானே. ஸோ இவங்களாம் ஈக்குவல் பண்ணேன். இப்போ எல்லாம் சிம்பிளாக ஈக்குவேஷனாக மாற்றணும் நம்ம. ஸோ அதை மாற்றுறதுக்கு தான் என்ன செய்யுது, நம்ம இப்போ ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன். இது என்ன செய்வீங்க, எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ அப்படிங்கிற லெப்சைட், அதாவது இந்த டினாமினேட்டர் டூவை கொண்டு அங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஓகேவா, ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பிளேஸில் எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு இவங்களை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டூ லெவல்ஸை 22 அப்படி தானே. ஸோ அந்த பிளேஸில் 22 வருவாங்க. அதேமாதிரி இந்த பிளேஸ், இந்த பிளேஸ்க்கு வாங்க, இங்கே எக்ஸ் டூ பிளஸ் எக்ஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு இவங்களும் போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது டூ 13 ஆகும். 13.5 இன்ட்டு டூ மல்டிப்ளை பண்ணுங்கள். டூ பைசா 10 பேலன்ஸ் ஒன், டூ த்ரீ சார் சிக்ஸ், சிக்ஸ் பிளஸ் ஒன் செவன், டூ ஒன் இஸ் டூ. இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா ஃப்ரம் ரைட் சைட்லேருந்து, ரைட் சைட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா, அப்போ ஆன்சர்லேயும் ஃப்ரம் ரைட் சைட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் சீரோ வந்தால் லீப் பண்ணிடுங்க. அப்போ டேரக்டன் சீங்களா 27 எடுத்து இங்கே ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ 27. அதேமாதிரி இந்த பிளேஸ்க்கு வந்து ஓகேவா, இங்கே எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு டூ, 9.5 இருக்கா, இவங்களும் போட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா, ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 9.5 இன்ட்டு டூ, டூ பைசா 10 பேலன்ஸ் ஒன், டூ நைன் சார் 18 பிளஸ் ஒன் 19. ஸோ ஃப்ரம் ரைட் சைட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே ஃப்ரம் ரைட் சைட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் சீரோ இருந்தால் ரீட் பண்ணிக்கோங்க, அப்புறம் எடுத்து அப்படி ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 19. ஓகே, ஸோ அதேமாதிரி இந்த பிளேஸ் கொடுங்க, இங்கே ஒய் ஒன் பிளஸ் ஒய் த்ரீ இஸ் ஈக்குவல் டு இவங்களுக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 27 சார் 14. இதே இந்த பிளேஸ் கொடுங்க, ஒய் டூ பிளஸ் ஒய் த்ரீ இஸ் ஈக்குவல் டு டூ ஃபோர் சார் 8. இவங்க ரெண்டு பேரும் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், இங்கே இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ அதேமாதிரி இந்த பிளேஸ்க்கு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ இந்த பிளேஸில் ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ இஸ் ஈக்குவல் டு டூ ஃபோர் சார் 8. ஓகேவா, சரி இப்போ நமக்கு பாருங்கள் ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு இந்த பிளேஸில். இப்போ த்ரீ ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணதுக்கு யாராவது ஒருத்தர் நினைச்சிங்க சிங்கிளாக லெஃப்ட் சைட் வச்சுக்கோங்க, மற்றலாம் ரைட்டில் கொண்டு போகணும். அப்படி கொண்டு வந்து மனுஷன் யாருக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், டூ ஈக்குவேஷனாக மாறிடும், அப்போ ஈஸியாக சமைச்சிடலாம். ஸோ அப்படி நீங்கள் செய்து நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படி செஞ்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட் ஆன்சரிக்கே நான் எக்ஸ் ஒன்னை மட்டும் லெஃப்ட் சைட் வச்சுக்கிறேன். எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 22, இந்த பிளஸ் எக்ஸ் த்ரீ இருக்கா அவங்கள ரைட் சைடில் கொண்டு வாங்க, அப்போ மைனஸ் மாறிடும், மைனஸ் எக்ஸ் த்ரீ. அதே மாதிரி நினைச்சிங்க இந்த ஈக்குவேஷனில் நான் ஒய் ஒன்று மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கிறேன், இஸ் ஈக்குவல் டு இங்கே 14, இது ரைட் சைடில் போனால் மைனஸ் ஒய் த்ரீ. ஸோ இதை தான் வைக்கணும்னு தேவையில்லை, இது த்ரீ ஈக்குவேஷன்ஸ் யாராவது ஒருத்தர் மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வச்சுக்கிறேன், அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த கால்குலேஷன் பண்ணுறது கொஞ்சம் நினைச்சிங்க குயிக்காக நீங்கள் ஃபைன் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறதுக்கான செய்கிறேன். அப்போ இவங்களுக்குலாம் நேம் கொடுங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா, இவங்கள ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா, 2 வச்சுக்கோங்க. இவங்கள ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்படி ஒரு லைன் போட்டு ஒரு நம்பர் போட்டு ரைட் பண்ணிங்கன்னா இதை எல்லாமே ரைட் பண்ணது பொழுது இதை ரைட் பண்ணாலே போதும், அதாவது இவங்க தான் இவங்களுக்கு ஈக்குவல் இவங்க தான் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தான் ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு பேர் கொடுக்குறேன். ஓகேவா, இந்த பிளேஸில் இது ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 5, இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 6. ஓகேவா, சரி பாருங்கள் இங்கே எக்ஸ் ஒன் இருக்குது, அந்த எக்ஸ் ஒன் இங்கே வேறு இந்த டூ ஈக்குவேஷன்ஸில் யார் இருக்காங்க பாருங்கள், இந்த இருக்கிறாங்க. அப்போ இந்த பிளேஸை சப்ஸ்டிட் பண்ணுங்கள் இவங்களை எடுத்து, அப்போ என்ன செய்ய எக்ஸ் டூவும் எக்ஸ் த்ரீயாக சேர்ந்த ஒரு ஈக்குவேஷன் மாறிடும். இங்கே எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ இருக்கா, இவங்க ரெண்டு பேரும் எலிமினேஷன் மெத்தடில் செஞ்சு எக்ஸ் ஒன்னுக்கும் சாரி எக்ஸ் டூவுக்கும் எக்ஸ் த்ரீ வேலையை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ நான் இந்த வேலையை எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒய் ஒன் இருக்குது, இந்த ஒய் ஒன் எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ இங்கே ஒரு நியூவாக ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ண பாருங்க, சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வேர்ஸ் ரைட் பண்ணலாம் சரிதான், டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் சரிதான். ஓகே, சப்ஸ்டிடியூஷன். ஓகேவா, ஈக்குவேஷன் நம்பர் 1 இன் ஈக்குவேஷன் நம்பர் 5, 5 நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா, அதேமாதிரி இங்கே பாருங்க சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் நம்பர் 2, இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 2 தானே, 2 எதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன், இன் 6 சப்ஸ்டிட் பண்ண போகிறேன், இன் 6.
ஓகேவா? அப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம் அந்த பிளேஸ் ஓகேவா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே என்ன செய்யுங்க, எக்ஸ் ஒன் வேல்யூ நமக்கு என்ன இருக்குது 22 மைனஸ் எக்ஸ் த்ரீ, அப்போ இந்த பிளேஸ் அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஒன் பிளேஸ் 22 மைனஸ் எக்ஸ் த்ரீ, 22 மைனஸ் இந்த எக்ஸ் ஒன் பிளேஸ்க்கு அப்ளை பண்ணுது எக்ஸ் த்ரீ, அப்புறம் பிளஸ் எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு 19. ஓகேவா? ஸோ இப்போ நம்பருக்கு ரைட்டில் கொண்டு போங்க, ரெண்டு லெட்டர்ஸ் லெஃப்டில் வச்சுக்கோங்க, அதை ஆர்டர் ஆகிட்டு பண்ணிக்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் டூ வரலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் த்ரீ, ஓகே, அதான் டூக்கு அப்புறம் த்ரீ வருங்க காவண்டி இஸ் ஈக்குவல் டு 19. இங்கே ப்ளஸ் சிம்பிள் தானே இருக்குது, இவங்களை அந்த சைடு போகும்போது மைனஸாக மாறுவாங்க. இப்போ மைனஸ் 22. ஓகேவா? நெக்ஸ்ட் பிளேஸில் இஸ் ஈக்குவல் டு, இவங்க ரெண்டு பேரும் சேம் சிம்பிளா டிஃப்ரெண்ட் சிம்பிளா? இவங்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருக்காங்க, அப்போ செப்பரேட் பண்ணணும். 22லேருந்து 19 செப்பரேட் பண்ணி த்ரீ அப்படின்னு வருவாங்க, அதில் கிரேட்டர் நம்பர் சிம்பிள் யார், மைனஸ், மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே கான்செப்ட் இங்கே வாங்க. இங்கே ஒய் ஒன் வேல்யூ என்ன இருக்குது நமக்கு, 14 மைனஸ் ஒய் த்ரீ. இப்போ அந்த பிளேஸில் 14 மைனஸ் ஒய் த்ரீ ப்ளஸ்ஸு, அப்புறம் இந்த வேல்யூ அப்ளை பண்ணணும், ஒய் டூ இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ இவங்களாம் லெஃப்ட் சைடு வச்சுக்கணும், வேரியபிள்ஸ் லெஃப்ட் சைடு, கான்ஸ்டன்ட் ரைட் சைடு கொண்டு போவாங்க, அதாவது லெட்டர் லெஃப்ட்டும் நம்பரை ரைட்டும் கொண்டு போகிறோம். அப்போ இங்கே என்ன செய்ய, இதை ஆர்டர் ரைட் பண்ண போகிறேன், ஒய் டூ அப்படிங்கிற இந்த சைட் பண்ணிக்கிட்டேன். இவங்களை தான் அந்த சைட்லேயே மாற்றி வச்சுக்கிறது, அதனால் சிம்பிள் மாறாது. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது அது அப்படி இருக்கும், இங்கே மைனஸ் இருக்குது அது இங்கே மைனஸ் ஒய் த்ரீ அப்படி ரைட் பண்ணும், இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ இந்த 14 இங்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது எதுவுமே இல்லை அப்படின்னா ப்ளஸ், இந்த ப்ளஸ் ரைட்டில் போனால் மைனஸ் 14. ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேர் சேம் சிம்பிளா டிஃப்ரெண்ட் சிம்பிளா, டிஃப்ரெண்ட் சிம்பிள், டிஃப்ரெண்ட் சிம்பிளாக சப்பார்ட் பண்ணணும். அப்போ இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, சப்பார்ட் பண்ணிங்கன்னா 14லேருந்து 8 சப்பரேட் பண்ணிங்கன்னா 6, அதில் கிரேட்டர் நம்பர்னுடைய சிம்பிள் யார், மைனஸ், அப்போ மைனஸ். ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இங்கே ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, இவங்களுக்கு ஒரு பேர் கொடுங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் வச்சுங்க, இப்போ 7 அப்படி கொடுங்க, இங்கே 6 இருக்கு, அப்போ இவங்களுக்கு 7 கொடுங்க. ஓகே, இந்த பிளேஸ்க்கு 7, இந்த பிளேஸ்க்கு 8 அப்படின்னு கொடுங்க. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வச்சு இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 7 அப்படியே ரைட் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 3 பாருங்கள், இவங்க ரெண்டு பேர் தான் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ இருக்குது, இங்கே எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ இருக்குது, அப்போ இவங்களை ஃபஸ்ட் ரைட் பண்ணி கூட ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பிளேஸில் ஈக்குவேஷன் நம்பர் 3 இம்ப்ளைஸ், அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 3 எங்கேருந்து இருக்குது, இது இருக்குது, அவங்கள இந்த பக்கம் நான் ரைட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நான் ஆர் அவுட் காமிச்சிருக்கேன், சிம்பிள் இம்ப்ளைஸ் சொல்லுவேன். ஓகே, அப்போ அந்த பிளேஸில் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு 27. ஓகேவா? நெக்ஸ்ட் இது ஈக்குவேஷன் நம்பர் 7ஆ, அப்போ இங்கே எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ இருக்குது, அப்போ இதை சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 7 இம்ப்ளைஸு, இவங்க வேலையை செய்ய எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு, இதை ஃபைனலான கிடைக்கி மைனஸ் த்ரீ அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பிளேஸ்லேருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். அதே மாதிரி என்ன செய்ய, நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் இந்த பிளேஸ்லேருந்து வரும்போது ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4 இம்ப்ளைஸு, இங்கே இருக்காங்க ஒய் டூ ப்ளஸ் ஒய் த்ரீ அப்படின்னு இருக்காங்களா, அவங்க எடுத்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஒய் டூ ப்ளஸ் ஒய் த்ரீ இஸ் ஈக்குவல் டு 8. அதே மாதிரி இதுக்கு எடுக்க போது என்ன செய்ய, 8 அந்த ஈக்குவேஷனை இங்கே ரைட் பண்ண போகிறேன், ஒய் டூ மைனஸ் ஒய் த்ரீ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6. சப்போஸ் நீங்கள் இந்த 8 மேலேயும் 4 கீழே எழுதலாம், அதுவும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இங்கே 7 மேலேயும் 3 கீழே எடுத்து ரைட் பண்ணிக்கலாம், அதுவும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நான் என்ன செய்ய இது பார்க்குறேன், இது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எழுதிட்டேன். 27 நம்பர் பெரிய நம்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா அதை மேலே எடுத்துக்கிட்டேன். இங்கே 8 நம்பர் மேலே இருக்குது கிரேட்டராகனா மேலே ரைட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் மாற்றி எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டாக வரும், அதுலேயும் கன்ஃபியூஷன்ஸ் கிடையாது, நீங்கள் அப்படியே எடுத்து செய்யலாம். ஓகேவா? சரி, பாருங்க இவங்களை எலிமினேஷன் நம்பரத்தில் இப்போ கட் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே ரெண்டு பேரும் சேம் சிம்பிளாக இருக்காங்களான்னு பாருங்கள், அல்லது டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும், அப்புறம் சிம்பிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும். இவங்க ரெண்டு பேர் சேமாக இருக்காங்க, சிம்பிள் சேமாக இருக்குது, கட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆனால் இங்கேயும் செக் பண்ணி பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அப்படி தானே? அப்போ இவங்க ரெண்டு பேர் டேரெக்டாகவே இன்டர் சேஞ்சாக இருந்திருக்காங்க, சிம்பிள் வந்து மாறி இருக்கு, அப்போ இதை கட் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம சிம்பிளை சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகேவா? இந்த பிளேஸ்க்கு வாங்க, இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது, இவங்க ரெண்டு சேமாக இருக்காங்க, டிஃப்ரெண்ட் சிம்மாக இருக்கும். அப்போ இதுலேயும் சிம்பிளாக சேஞ்ச் பண்ண வேண்டாம், டேரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் எலிமினேஷன் மெத்தடில் அதிகபட்சம் இங்கே வந்து சிம்பிளை மாற்றி வச்சு செஞ்சுருப்பீங்க, அப்படியே செய்யலாம். ஓகேவா? நான் அதுக்கு இன்னொரு ஸ்டெப் நான் செய்யணும் தேவையில்லை, டேரெக்டாக நான் செய்வேன், அதனால தான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அப்போ அப்படி சிம்பிள் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா ப்ளஸ்ஸும் போட்டுருவேன், ஆட் பண்ணதும் மீனிங். இங்கே சிம்பிளை சேஞ்ச் பண்ணல, ஆட் பண்ணதும் மீனிங். அப்போ இங்கே பாருங்கள், ப்ளஸ் எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் த்ரீ, இவங்களை கட் பண்ணிக்கலாமா, சீரோன்னு மாறிடும் அப்படி தானே? அதாவது ப்ளஸ் ஃபை மைனஸ் ஃபை ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம், அதே மாதிரி எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் த்ரீ ஜீரோன்னு ஆகிடுவாங்க. இங்கே 1 எக்ஸ் டூ, இங்கே ஒரு 1 எக்ஸ் டூ,
அதாவது இது ஒரு ஆப்பிள் பழம், இது ஒரு ஆப்பிள் பழம், அப்போ மொத்தம் எத்தனை ஆப்பிள் பழம் இருக்கும், டூ ஆப்பிள் பழம் இருக்கும் அப்படிதானே. ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. அப்போ என்ன சரி, இங்கே ஒன் எக்ஸ் டூ, இங்கே ஒரு ஒன் எக்ஸ் டூ ஆட் பண்ணிங்கன்னா டூ எக்ஸ் டூ ஓகேவா இஸ் ஈக்குவல். இப்போ இவங்க ரெண்டு பேர் சேம் சிம்பிளா டிஃப்ரெண்ட் சிம்பிளா, இங்கே 27 பிளஸ் சிம்பிள், 3 மைனஸ் சிம்பிள், அப்போ டிஃப்ரெண்ட் சிம்பிள்னா சப்ராக்ட் பண்ணணும். அப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 7 த்ரீ சப்ரேட் பண்ணிங்கன்னா 4, டூங்க நம்பருக்கு இல்லை அப்போ டேரெக்டாக 2 அப்படி டவுன் பண்ணிக்கலாமா. அப்புறம் கிரேட்டர் நம்பர் சிம்பிள் யார், பிளஸ், அப்போ பிளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம், அது நீங்கள் போடணும் தேவையில்லை ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு 24, இந்த நம்பரு டூவும் எக்ஸ் டூவும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க நெக்ஸ்ட் செட் போனால் என்னவா மாறுவாங்க, டிவைடாக மாறுவாங்க அப்படி தானே. ஸோ அப்போ இந்த ப்ரைஸ் டிவைடட் பை 2. அப்புறம் இந்த ப்ரைஸை கட் பண்ணலாமா, கட் பண்ணும்போது பாருங்கள் இந்த ப்ரைஸை 1:2, இங்கே 1:2, 2:4. இப்போ ஃபைனல் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, எக்ஸ் டூ வேல்யூ வந்து 12 அப்படின்னு கிடைக்கும், எக்ஸ் டூனுடைய வேல்யூ வந்து 12 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா. அதே மாதிரி இந்த ப்ரைஸ்க்கு வாங்க, இங்கே ரைட் பண்ணும்போது ஒய்னுடைய வேல்யூ பார்க்குறோம். அப்போ இவங்க ரெண்டு பேரும் டிஃப்ரென்ஸிவ்வாக இருக்காங்க, டேரெக்டாக கட் பண்ணிக்கலாமா. ஸோ இப்போ 1:2, இங்கே ஒரு 1:2 ஆட் பண்ணிங்கன்னா 2:2 மாறிடுமா. இப்போ 2:2 இஸ் ஈக்குவல் டு, இவங்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் சிம்பிள், அப்போ சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 8 சிக்ஸ் சப்ரேட் பண்ணால் 2, கிரேட்டர் நம்பர் சிம்பிள் பாசிட்டிவ் ஓகேவா. அப்போ y2 இஸ் ஈக்குவல் டு 2 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கே போனால் டிவைடாக மாறுவாங்களா. ஸோ அப்போ டிவைடட் பை 2, அப்போ இதை கட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ப்ளேஸில் 1:2, 1:2, ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும் அப்படின்னு இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ y2 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டினாமேட் 1 தான் விட்டுருவோம் நம்ம அப்படி தானே. ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு y2 இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க எக்ஸ் டூ வேல்யூ கிடைச்சிருக்கு, அப்போ எக்ஸ் டூ இந்த ஈக்குவேஷன் இன்வால்வ் ஆயிருக்கா. ஸோ இங்கே ஒய் டூ வேல்யூ கிடைச்சிருக்கு, ஒய் டூ வேல்யூ இல்லை இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு 12 இன் ஈக்குவேஷன் நம்பர், இங்கே அதுமாரி இங்கே சப்ஸ்டியூட் y2 இஸ் ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் நம்பர். ஈக்குவேஷன் நம்பர் எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறது இல்லை, இது ஈக்குவேஷன் நம்பர் 4, இங்கே வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 3 ஓகேவா. ஸோ அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், எக்ஸ் டூ அப்படிங்கிறது என்ன இருக்குது, 12 இருக்கா, அப்போ அந்த ப்ளேஸில் 12 பிளஸ் எக்ஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 27 இந்த ப்ளேஸ்க்கு வாங்க. இங்கே ஒய் டூ வேல்யூ 1 தான் இந்த ப்ளேஸ், அப்போ 1 பிளஸ் y3 இஸ் ஈக்குவல் டு 8 ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸ் 3 மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கணும், எக்ஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 27, 12 ரைட்டில் போனால் -12 மாறுவாங்க. இங்கே எக்ஸிங்க நம்பிக்கையில் y3 லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க, 8 பிளஸ் 1 ரைட் சைடில் போனீங்கன்னா -1. அப்போ இதை செப்பரேட் பண்ண என்ன வரும் நமக்கு, 8 1 செப்பரேட் பண்ணால் 7, இங்கே 27 12 செப்பரேட் பண்ணுங்க, 7 - 2 5, 2 - 1 1. ஸோ இதான் எக்ஸ் 3. அப்போ இங்கே எக்ஸ் 3 கிடச்சிருக்கு, இங்கே y3 வேல்யூ கிடச்சிருக்கு, அப்படி தான் நமக்கு அந்த ப்ளேஸில். ஸோ அப்போது செகண்ட் பாயிண்ட் நமக்கு கிடச்சிட்டு, இப்போ தேர்ட் பாயிண்ட் நமக்கு தேவை அப்படி தானே, தேர்ட் பாயிண்ட்டு ஏதாவது ஒன்று இன்வால்வ் ஆகிருக்கான்னு பாருங்க இந்த வேல்யூஸ். ஸோ எக்ஸ் 3 பார்க்கலாம். ஸோ இப்போது எக்ஸ் 3 வேல்யூ ஃப்ரீக்வன்சி இங்கே இதில் இன்வால்வ் ஆகிருக்கு இந்த ஈக்குவேஷனில், அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இங்கே y3 வேல்யூ வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அப்போ அது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படிங்கிற நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அப்போ இந்த ப்ளேஸில் x1 இஸ் ஈக்குவல் டு 2 ஓகேவா, 22 மைனஸ் ஓகேவா, எக்ஸ் 3 வேல்யூ வந்து 15 ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், அதில் 15 டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ப்ளேஸ் வாங்க, இந்த 2 அப்படிங்கிற ஈக்குவேஷன் வந்து y1 இஸ் ஈக்குவல் டு இந்த 14 மைனஸ் y3 வேல்யூ 7 அப்படின்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா. இதை செப்பரேட் பண்ணிங்கன்னா 22 15 செப்பரேட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும் அந்த ப்ளேஸில் அப்படின்னா 7. இந்த ப்ளேஸில் 14 7 செப்பரேட் பண்ணிங்கன்னா 7 வரும் ஓகேவா. y1 இஸ் ஈக்குவல் டு இங்கே x1 அந்த பாக்ஸ் போட்டு உங்களுக்கு தெரியும் மாதிரி வச்சுக்கோங்க, இந்த ப்ளேஸில் x1 வரும் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே x1 யார், y1 யார் அப்படின்னு எந்த பாயிண்ட் நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரியா. ஸோ இந்த ப்ளேஸில் ஏபிசி அதாவது x1 y1, x2 y2, x3 y3 இந்த ஆர்டரில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பி வந்து லாஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது இந்த ப்ளேஸ் செய்ய ஏ இங்கே வெர்டிசஸ் ஓகேவா, x1, y1, எக்ஸ் சி இந்த வெர்டிசஸ் x2, y2, பியினுடைய வெர்டிசஸ் x3, y3 ஓகேவா,
is equal to இப்போ இதோட எலிமெண்ட்ஸ் அதாவது இந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாம் எடுத்து ரைட் பண்ணலாம் நம்ம ஃபைண்ட் பண்ண இடத்துல வந்து ரைட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிளேஸில் எக்ஸ் டூ இருக்கு அப்படின்னா ஒய் டூ எக்ஸ் டூ வேல்யூ என்ன இருக்கு நமக்கு 12 அதே மாதிரி ஒய் டூ வேல்யூ 1 நெக்ஸ்ட் எக்ஸ் த்ரீ அப்படிதான் இங்கே ஒய் த்ரீ எக்ஸ் த்ரீ வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம் 15 காமா ஒய் த்ரீ வேல்யூ 7 ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பிளேஸில் இங்கே எக்ஸ் ஒன் வேல்யூ 7 நெக்ஸ்ட் ஒய் ஒன் வேல்யூ 7 ஓகேவா ஸோ இதுதான் நமக்கு அதனுடைய வெட்டிசஸ் இப்போ இதனுடைய ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ அப்போ நம்ம புக்கில் எடுத்தீங்க ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் நம்ம இந்த ஆர்டர் இருந்தால் தான் நம்ம நெகட்டிவ் வேல்யூ வரும் அப்போ நீங்கள் ரைட் பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் வராது சரியா ஸோ அதனால வச்சுங்க இந்த வேல்யூ எடுத்துக்கிங்க அது கூட எடுத்தீங்க பாசிட்டிவ் வேல்யூ கிடச்சிடும் ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏ பி சி இஸ் ஈக்குவல் டு நம்ம கிராஃபிக்கல் மெத்தட டைரெக்டாக ரைட் பண்ணிக்கலாம் ஓகே 1/2 ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கீங்க 7 நெக்ஸ்ட் 12 1 15 7 ஃபஸ்ட்டு அகைன் நம்ம ரைட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஓகே 7 இஸ் ஈக்குவல் டு 1/2 ஓப்பன் த செட் ப்ராக்கெட் ஸோ மேலே இருக்க நம்பர் கீழே இருக்க நம்பரையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு வரோம் இந்த ஆர்டரில் ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 7 1 இஸ் ப்ராக்கெட் போட்டு 7 1 இஸ் 7 எல்லாமே சேம் சிம்பிளாக தான் இருக்குது அதனால சிங்கிள் ப்ளஸ் போட்டுக்கலாம் ஓகே ப்ளஸ் 7 2 சார் 14 பேலன்ஸ் 1 170 7 7 ப்ளஸ் 1 84 ஓகே ப்ளஸ் 7 5 சார் 35 பேலன்ஸ் 3 177 7 ப்ளஸ் 3 100 ஸோ 105 க்ளோஸ் த ப்ராக்கெட் அட் ஃபார்ம் அப்படி மைனஸ் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஓப்பன் த ப்ராக்கெட் இப்போ கீழே இருந்து மேலே பார்த்து மல்டிப்ளை பண்ணணும் ஓவர் ப்ளேஸு ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 7 12 சார் ஸோ 7 2 சார் 14 பேலன்ஸ் 1 177 7 ப்ளஸ் 1 8 ஓகேவா நெக்ஸ்ட் ப்ளஸ் இதுவும் எல்லாமே சேம்ஸ் பண்ணாக்கலாம் ப்ளஸ்ஸே போட்டுக்கலாம் 115 இஸ் 15 நெக்ஸ்ட் ப்ளஸ் 77 சார் 49 ஓகேவா க்ளோஸ் த ப்ராக்கெட் 77 சார் 49 ஸோ இப்போ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஓப்பன் த செட் ப்ராக்கெட் இவங்க எல்லாருமே ஆட் பண்ணுங்கள் ஒன்ஸ் ப்ளேஸ் ஆட் பண்ணிங்கன்னா 5 + 4 9 ப்ளஸ் 7 16 பேலன்ஸ் 1 ஸோ 8 + 1 9 0 தான் 9 ரைட் பண்ணிக்காங்க ஸோ பேலன்ஸ் 1 ஓகே அதேமாதிரி இந்த ப்ளேஸில் ஸோ 9 + 5 இங்கிட்டு இங்கே வாங்க 4 + 5 9 9 + 9 18 பேலன்ஸ் 1 ஓகேவா 4 + 1 5 5 + 8 13 13 + 1 14 ஓகேவா க்ளோஸ் த ப்ராக்கெட் இவங்களை எல்லாம் செப்பரேட் பண்ணுங்கள் செப்பரேட் பண்ணும்போது நீங்கள் 1/2 6 செப்பரேட் பண்ண முடியாது அப்படி நீங்கள் 16 16 8 போச்சுன்னா 8 ஓகேவா இங்கே என்ன செய்யும் அப்படின்னா 8 இருக்கும் 8 4 போனீங்கன்னா 4 1 - 1 சரி ஓகேவா ஸோ 48 நம்ம என்ன செய்யலாம் இந்த ஃபார்மை ரைட் பண்ணால் பண்ணிக்கோங்க ஸோ 48/2 இது ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணுறாங்க 1 48 40 2 ஒன் போட்டுக்கலாம் 1 2 2 2 4 4 2 8 ஓகேவா ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் 24 கிடைக்குமா இஸ் ஈக்குவல் டு 24 ஓகேவா ஸ்கொயர் யூனிட்ஸ் ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இன்னொரு ட்ரையாங்கிள் வேணும் அதாவது இன்சைடில் இருக்க ட்ரையாங்கிளோட ஏரியா நமக்கு வேணும் அப்படின்னா இன்சைடில் இருக்க பாருங்கள் கிளாக்கு ஆப்போசிட்டில் வரும் இப்படி தான் கிளாக் ரொட்டேஷன் ஆகும் நம்ம அதுக்கு ஆப்போசிட்டில் எடுக்கணும் அப்படி தானே இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் மிஸ்ஸிங்க பின்னு எடுத்தீங்கன்னா அடுத்து ஆர் வரணும் அடுத்த மிஸ்ஸிங்க கியூ எடுக்கணும் ஓகேவா பி அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம ஃபஸ்ட் எடுத்தீங்கன்னா பீனுடைய வேல்யூ மிஸ்ஸிங் நமக்கு வந்து 11.7 நெக்ஸ்ட் ஆர்னுடைய வெட்டிசஸ் ஆர் வேல்யூ நமக்கு என்ன இருக்குது 9.5.4 ஓகேவா நெக்ஸ்ட் கியூங்க பாயிண்ட் கியூ அந்த பாயிண்ட் மிஸ்ஸிங்க 13.5.4 அதாவது கிளாக்கு ஆப்போசிட் சொல்லியிருக்கோம் அதுக்கு கவுண்டர் கிளாக் வைஸ் டேரக்ஷன் அல்லது ஆன்டி கிளாக் கிளாக் வைஸ் டேரக்ஷன் சொல்லுவோம் ஸோ அப்புறம் இந்த ரொட்டேஷனில் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு பி எடுக்கிறேன் அப்புறம் ஆர் எடுக்கிறேன் அப்புறம் கியூ எடுக்கிறேன் இல்லை நீங்கள் ஆர் எடுத்துட்டு ஆர் கியூபி அப்படின்னா எடுக்கலாம் அல்லது கியூபிஆர்னாலும் எடுக்கலாம் ஆனால் இந்த ரொட்டேஷனில் தான் இருக்கணும் அப்படின்னா தான் பாசிட்டிவ் நமக்கு வரும் சரியா ஸோ அப்போ என்ன செய்ய இப்போ நேம் கொடுக்கலாம் இந்த ஒவ்வொரு வெர்டிசஸ்க்கும் இந்த வெர்டிசஸ்க்கெலாம் நேம் கொடுக்கலாம் இப்போ எக்ஸ் ஒன்று ஒய் ஒன்று எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ ஓகேவா சரி இப்போ ஏரியா ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு டைப் பண்ணுங்க ஸோ இப்போ ஏரியா ட்ரையாங்கிள் புக்கில் கொடுத்த மாதிரி பிக்யூஆர் நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த வெட்டிசஸை இந்த ஆர்டர் ரைட் பண்ணிக்கோங்க 1/2 கிராஃபிக்கல் மெத்தடுக்கு வந்து 11 7 9.5 4 13.5 4
first last வைக்கல அப்படினா 11 7 ஓகேவா சோ இப்போ இவங்கள சிம்பிள் பண்ணிக்கலாம் is equal to 1 by 2 ஓபன் தி செட் பிராக்கெட் இவங்கள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சோ மேல இருந்து கீழ அப்படியே மல்டிப்ளை பண்ணுவீங்க 11 4 = 44 அப்புறம் பிளஸ் m எங்க இருந்து இங்க பிளஸ் இது பிளஸ் பிளஸ் 4 வந்து 95 மல்டிப்ளை பண்ணுங்க 4 5 = 20 பேலன்ஸ் 2 4 9 = 36 36 பிளஸ் 2 38 ஸோ லாஸ்ட் வந்து ஒரு டிஜிட்டல் பாயிண்ட் வச்சு நீங்கள் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க ஜீரோ விட்டுடலாம் அப்புறம் ப்ளஸ் செவனை கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க 7 5 = 35 பேலன்ஸ் 3 ஓகேவா 3 7 = 21 21 பிளஸ் 3 24 பேலன்ஸ் 2 177 7 பிளஸ் 2 9 ஓகே இங்கே லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட்டல் பாயிண்ட் வச்சுருக்கோம் அதே மாதிரி இங்கே நீங்கள் லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட்டல் பாயிண்ட் வச்சுக்கோங்க ஓகேவா அப்போ இந்த பார்ட் ஓவராயிட்டு நெக்ஸ்ட் ஃபார்மா அப்படி மைனஸ் ஓப்பன் த ப்ராக்கெட் இப்போ கீழேருந்து மேலே மல்டிப்ளை பண்ணுங்க இங்கே இருந்து ஓகேவா ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 7 5 சார் ஒன்ஸ் பேசுங்க ஓகேவா இல்லை ரஃப்பாக நினச்சிங்க நீங்கள் ரைட் சைடில் மல்டிப்ளை பண்ணிட்டு ட்ரை பண்ணிக்கலாம் 7 5 சார் 35 பேலன்ஸ் 3 7 9 சார் 63 63 பிளஸ் 3 66 பாயிண்ட் 5 லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட்டல் பாயிண்ட் வச்சுக்கோங்க ஓகேவா பிளஸ் 4 ஓகேவா 4 5 சார் 20 பேலன்ஸ் 2 0 போட்டுங்க பேலன்ஸ் 2 4 3 சார் 12 12 பிளஸ் 2 14 பேலன்ஸ் 1 1 4 இஸ் 4 4 பிளஸ் 1 5 54 லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட்டல் பாயிண்ட் வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் பிளஸ் 4 லெவல் சார் 44 ஓகேவா 4 லெவல் சார் 44 க்ளோஸ் த ப்ராஜெக்ட் க்ளோஸ் த செட் ப்ராஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு 1 பை 2 ஓப்பன் த செட் ப்ராஜெக்ட் இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுவேன் 4 அப்போ 38 லாஸ்ட் பாயிண்ட் போட்டு வச்சு இங்கே 8 இங்கே 3 மீஸ் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டுக்குலாம் லாஸ்ட் பாயிண்ட்டு 4 9 இங்கே லாஸ்ட்டில் பாயிண்ட் செஞ்சு செல்லுங்க இந்த நம்பர் கூட சேர்த்து ஆட் பண்ணிடுவீங்க அப்படி செஞ்சிடாதீங்க ஸோ எல்லா பிளேஸ்லையும் லாஸ்ட்டில் பாயிண்ட்டுக்கும் டூ பண்ணிக்கோங்க பாயிண்ட் கொடுக்காத பிளேஸில் பாயிண்ட் கொடுத்ததை ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் லெஃப்ட் சைடில் 4 அதுக்கடுத்து லெஃப்டில் 9 ட்ரை பண்ணுங்கள் ஸோ பாயிண்ட்டுக்கு இப்போ நெக்ஸ்ட் இருக்குது 5 இருக்குது இந்த 5 எடுத்து ட்ரை பண்ணுறோம் இப்போ இவங்களை ஆட் பண்ணலாமா ஸோ இங்கே எந்த நம்பர் இல்லை 5 டைரெக்டாக போட்டுருங்க ஸோ 4 பிளஸ் 4 8 8 பிளஸ் 8 69 பேலன்ஸ் 1 4 பிளஸ் 1 5 5 பிளஸ் 3 8 8 அப்புறம் ஒரு 9 ஆட் பண்ணிங்கன்னா 20 சாரி 8 17 ஓகேவா ஸோ அப்போ 176.5 வரும் இதுதானே 176.5 ஏதாவது 176.5 அப்புறம் மைனஸ் இவங்களை ஆட் பண்ணலாம் அதே மாதிரி ஸோ நான் சொல்லிக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடு நம்பர் இருக்கு 6 பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் ஃபஸ்ட் நம்பர் 5 இங்கே பாயிண்ட் இருக்குன்னா ரீம் பண்ணி அந்த பிளேஸில் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ 4 5 இந்த பிளேஸில் பாயிண்ட் இல்லை அப்போ லாஸ்ட்டில் பாயிண்ட் ரீம் பண்ணிக்கோங்க ஸோ பாயிண்ட் 4 4 ஓகே ஆட் பண்ணிங்கன்னா 5 இங்கே நீங்கள் 10 14 பாயிண்ட் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் 1 ஓகேவா 6 பிளஸ் 4 10 15 16 ஓகே 164.5 ஸோ 164.5 க்ளோஸ் செட் பண்ணிக்கோங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் செப்பரேட் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி பாயிண்ட் 6 லெஃப்டில் 7 1 ரைட் சைடில் வரும்போது 5 இந்த ஆர்டரில் ரைட் பண்ணிக்கோங்க மிஸ்டேக்ஸ் வராது ஓகேவா அடுத்து பாயிண்ட் ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடில் 4 நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு 6 லெஃப்ட் சைடு 1 ரைட் சைடில் 5 ஃபஸ்ட் பிளேஸ் செப்பரேட் பண்ணிக்கோங்க 0 பாயிண்ட் 2 7 6 பண்ண 1 0 அப்போ 12 திரும்ப பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 லீட் பண்ணிக்கோங்க இஸ் ஈக்குவல் டு 2 ஓகேவா 1 பை 2 ப்ராக்கெட் 12 ஸோ இது என்ன செஞ்சீங்க டூவை வச்சு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 2 இஸ் 2 இங்கே 6 டூ சார் 12 ஸோ அப்படின்னு சொல்லி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இஸ் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகேவா ஸோ அவங்க கேட்ட வெர்டிசஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம் அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் பிக்யூஆருடைய ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ கம்பேர் பண்ண சொல்லிக்கலாம் அப்படின்னா கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்தா கடைசியாக ஃபர்ஸ்ட்டாக கொடுத்தேன்னு சொல்லி இந்த பிளேஸில் கம்பேர் திஸ் வித் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ஓகேவா ஸோ அப்போ பிக்யூஆர் கூட இந்த ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ணி பாருங்க 24 வந்துருக்கு இந்த 6 ஸ்கொயர் இன்ச் இதுலேருந்து எவ்வளோ வந்துட்டு பாருங்க இப்போ 6 டேபிள் சொல்லி பாருங்க 1 6 6 2 6 ஆர் 12 3 6 ஆர் 18 4 6 ஆர் 24 அப்போ 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ அப்போ 4 டைம்ஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இருக்குது ஓகேவா ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு கம்பேர் பண்ணுறது கம்பேர் ஓகேவா எல்எஸ் ஏரியா area of triangle A, B, C is equal to then I know 4 times 4 into 4 times 4 times into
times are multiplication, okay, 4 times area of triangle PQR, இது இப்படி படிக்கலாம் அல்லது MCM 4 into, okay, 4 into area of triangle PQR அல்லது இட்டு இல்லாம் கூட ரைட் படிக்கலாம் ஓகேவா R 4 into area of triangle PQR இதெல்லாம் நீங்க ரைட் படிக்கலாம் இதுதான் ஒரு பெஸ்டா இருக்கும் ஓகேவா ஸோ எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்டால் 4 டைம்ஸ் ஏரியா ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இதுலேருந்து இது இதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எதனால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த சம் அவ்வளோ தான் இதில் நீங்கள் சில டைம் என்ன செய்வீங்க அப்படின்னா அந்த சம் செய்யும் போது நெகட்டிவ் ஆன்சர் இருக்குது -24 வந்துட்டு அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே வரைக்கும் செஞ்சு ராங் ஆகிட்டோம் அப்படின்னு கட் பண்ணிடாதீங்க இந்த பிளேஸ் என்ன செய்ய நெகட்டிவ் நாட் அக்செப்டபுள் தர்ஃபோர் இந்த ஏரியா ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு பாசிட்டிவ் நினைக்கிறேன் 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் சம்டைம்ஸில் பப்ளிக்கில் என்ன செய்வாங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணும்போது நெகட்டிவில் வந்து பாசிட்டிவ் மாற்றிட்டாக்கா அதுக்கு மார்க் அக்செப்ட் பண்ணிடுவாங்க ஆனால் புக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாசிட்டிவாக செய்ய சொல்லி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன செய்ய அதுக்காக வேண்டி என்ன செய்ய கட் பண்ணிடாதீங்க ஸோ அதனால் என்ன செய்ய நெகட்டிவ் வச்சா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இந்த பிளேஸில் அப்படி தான் உங்களுக்கு நெகட்டிவ் வந்துட்டு அப்படின்னு செய்ய சம்பளம் அப்படின்னா என்ன செய்யலாம் நீங்கள் லாஸ்ட்டாக மட்டும் நெகட்டிவ் நாட் பாசிபிள் அதாவது நாட் அக்செப்டபுள் போட்டு செய்ய ப்ளஸ் 6 போட்டு செஞ்சுக்கோங்க அதை ரெண்டு பேரும் கவர் பண்ணிக்கோங்க